இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தாய்மொழி தமிழ் தரம் மூன்றினூடாக இன்று கற்க வேண்டிய விடயங்களை பார்க்க போகின்றோம் பழமொழிகள் உலக நீதி விடுகதைகள் ஆகியவற்றை இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம் முதலில் பழமொழிகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆனைக்கும் அடி சறுக்கும் மீண்டும் வாசித்துக் கொள்கின்றேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஆத்திரக்காரனுக்கு மட்டு ஆணைக்கும் அடி சறுக்கும் ஆழமறியாது காலை விடாதே இளமைய் கல்வி சிலையில் எழுத்து ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு கந்தையானாலும் கசக்கிக் கட்டு மீண்டும் வாசித்துக்கொள்கின்றேன் ஆழமறியாது காலை விடாதே இளமை கல்வி சிலையில் எழுத்து ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு கந்தையானாலும் கசக்கிக் கட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல பொருத்த பூமியாழ்வர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் மீண்டும் வாசித்துக் அவதான் அவதானியங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல பொருத்த பூமியாழ்வர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பல மொழிகளை பார்த்திருக்கின்றீர்கள் விளக்கங்களை இப்பொழுது பார்க்க போகின்றோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்தை பிரதிபலித்தல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எங்களிட உள்ளத்தில் நடக்கின்ற விடயங்களை எங்களுடைய முகம் வெளிப்படுத்தும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் இதற்குரிய விளக்கம் முயற்சி பலன் தரும் எதையும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எங்களுக்கு பலன் கிடைக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அடுத்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இதற்குரிய விளக்கத்தை பார்த்தால் கோபம் சிந்தனைக்கு புத்தி இடையூறு மட்டு கோபம் சிந்தனைக்கு ஆனைக்கும் அடி சறுக்கும் ஆனைக்கும் அடி சறுக்கும் இதனுடைய கருத்து பலசாலியும் தோல்வி அடையலாம் பலசாலியும் தோல்வி அடையலாம் மீண்டும் இந்த கருத்தினை கூறுகின்றேன் அவதானியங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்தை பிரதிபலித்தல் அழுத பிள்ளை பால் குடிக்கும் முயற்சி பலன் தரும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு கோபம் சிந்தனைக்கு இடையூறு ஆனைக்கும் அடி சறுக்கும் பலசாலியும் தோல்வி அடையலாம் அடுத்து காலை விடாதே காலை விடாதே இதனுடைய பொருள் எதனையும் ஆராய்ந்தே செய் எதனையும் ஆராய்ந்தே செய் இளமைய் கல்வி சிலையில் எழுத்து இளமையிற் கல்வி சிலையில் எழுத்து இதனுடைய பொருள் இளமையில் கற்பது நிலைத்திருக்கும் இளமையில் கற்பது நிலைத்திருக்கும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அவதான் நீங்கள் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இதனுடைய பொருள் ஒற்றுமையின் சிறப்பு ஒட்டுமையின் சிறப்பு கந்தையானாலும் கசக்கி கட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டு இதனுடைய விளக்கம் வறுமையிலும் செம்மை மீண்டும் வாசித்துக் கொள்கின்றேன் அவதான் நீங்கள் ஆழமறியாது காலை விடாதே எதனையும் ஆராய்ந்தே செய் இளமை கல்வி சிலையில் எழுத்து இளமையில் கற்பது நிலைத்திருக்கும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையின் சிறப்பு கந்தையானாலும் கசக்கிக் கட்டு வறுமையிலும் செம்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒற்றுமையே பலம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல கவர்ச்சியானவை எல்லாம் நல்லவை அல்ல பொருத்தர் பூமி ஆழ்வர் பொருத்தர் பூமி ஆழ்வர் இதனுடைய விளக்கம் பொறுமையின் முக்கியத்துவம் பொறுமையின் முக்கியத்துவம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுகதேகியாக வாழ்வதே பெருஞ்செல்வம் சுகதேகியாக வாழ்வதே பெருஞ்செல்வம் மீண்டும் வாசித்துக் கொள்கின்றேன் அவதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒற்றுமையே பலம் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல கவர்ச்சியானவையெல்லாம் நல்லவை அல்ல பொறுத்தர் பூமி ஆழ்வர் பொறுமையின் முக்கியத்துவம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுகதேகியாக வாழ்வதே பெருஞ்செல்வம் பழமொழிகளையும் மொழிகளையும் கருத்துக்களையும் அறிந்து கொண்டீர்கள் இதனை அடிப்படையாக வைத்து கோடுத்த இடங்களில் சரியான சொல்லை இட்டு பூர்த்தி செய்வோம் பாருங்கள் மேலே சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன பொருத்தமான பழமொழிக்குரிய சொல்லினை தெரிந்து இடைவெளியை நாங்கள் பூர்த்தி செய்வோம் முதலாவது அகத்தின் இடைவெளி முகத்தில் தெரியும் இந்த இடைவெளியில் வேண்டிய சொல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இரண்டாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மூன்றாவது ஆனைக்கும் இடைவெளி சறுக்கும் இந்த இடைவெளியில் வேண்டிய பொருத்தமான சொல் அடி ஆனைக்கும் அடி சறுக்கும் நான்காவது அவதா நீங்கள் இந்த இடைவெளியில் வர வேண்டிய சொல் உண்டு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஐந்தாவது கூடி இடைவெளி கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மீண்டும் வாசிக்கின்றேன் முழுமையாக அவதான் நீங்கள் இரண்டாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் மூன்றாவது ஆனைக்கும் அடி சறுக்கும் நான்காவது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஐந்தாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இப்பொழுது இடைவெளி நிரப்புவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி பழமொழிகள் ஆக்குவோம் சொற்கள் மாறுபட்டு இருக்கின்றன இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி பழமொழிகளாக ஆக்கப் போகின்றோம் முதலாவது அவதானியங்கள் மட்டு புத்தி ஆத்திரக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு இந்த சொற்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தும் போது ஆத்திரக்காரனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அடுத்ததை பாருங்கள் விடாதே காலை ஆழமறியாது இந்த சொற்களை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஆழமறியாது காலை விடாதே ஆழமறியாது காலை விடாதே மூன்றாவது எழுத்து கல்வி சிலையில் இளமையில் எழுத்து கல்வி சிலையில் இளமையில் இந்த சொற்களை நான் ஒழுங்குபடுத்தும் போது என்ன பழமொழி கிடைக்கும் பாருங்கள் இளமையிட் கல்வி சிலையில் எழுத்து இளமையிற் கல்வி சிலையில் எழுத்து இறுதியாக இருப்பதை அவதானியங்கள் நீங்கள் பொன்னல்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மின்னுவதெல்லாம் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தும் போது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல இப்பொழுது சொற்களை ஒழுங்குபடுத்தி பழமொழிகள் ஆக்கிவிட்டீர்கள் அடுத்ததாக பழமொழிகளை இணைக்கப் போகின்றோம் பாருங்கள் இங்கே தரப்பட்டுள்ள சொற்கொலை மின்னுவதெல்லாம் கந்தையானாலும் ஆத்திரக்காரனுக்கு நோயற்ற வாழ்வு இதற்கு பொருத்தமான முடிக்கும் பகுதி இங்கே தரப்பட்டிருக்கின்றன இதனை அவதானியங்கள் குறைவற்ற செல்வம் கசக்கி கட்டு புத்தி மட்டு சிலையில் எழுத்து பொன்னல்ல இப்பொழுது நாங்கள் பழமொழிகளை முழுமையாக இணைக்கப் போகின்றோம் முதலாவது கல்வி சிலையில் எழுத்து மின்னுவதெல்லாம் மின்னுவதெல்லாம் என்பதற்குரிய பழமொழி முடிவு பொன்னல்ல மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அடுத்தது கந்தையானாலும் கசக்கிக் கட்டு கந்தையானாலும் கசக்கிக் கட்டு ஆத்திரக்காரனுக்கு என்ன வரும் புத்தி மட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாங்கள் அடுத்ததாக உலக நீதி தொடர்பாக பார்க்க போகின்றோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனம் போன போக்கில் போக வேண்டாம் மனம் போன போக்கில் போக வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம் நெஞ்சார பொய்தனை சொல்ல வேண்டாம் மூத்தோ சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டாம் மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்க வேண்டாம் கருதாமற் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கருதாமற் கருமங்கள் முடிக்க வேண்டாம் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் இப்பொழுது உலக நீதியினுடைய கருத்துக்களை இருக்க வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் படிக்க வேண்டும் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் ஆகவே நீங்கள் படிக்காமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அதாவது படிக்காமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்து ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் நீங்கள் எல்லோரிடத்திலும் மனம் மகிழும்படி நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும் ஆகவே நீங்கள் ஒருவர் மனம் வருந்தும்படியாக தீய சொற்களை சொல்லக்கூடாது பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அடுத்து மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மாதா என்பது குறிக்கும் நீங்கள் உங்களை பெற்ற தாயை போற்ற வேண்டும் நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக ஆனாலும் பெற்ற தாயை கூடாது மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அடுத்து மனம் போன போக்கில் போக வேண்டாம் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி நல்ல வழியிலேயே அதை செலுத்த வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் உங்கள் மனம் விரும்புகின்ற வழிகளில் எல்லாம் சென்று துன்பப்படக்கூடாது மனம் போன போக்கில் போக வேண்டாம் அடுத்தது போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் நீங்கள் ஒருவரை பற்றி அவருடைய நல்ல குணங்களையே சொல்ல வேண்டும் அவர் உங்களை விட்டு போன பிறகு அவரை அடுத்து நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நீங்கள் எப்பொழுதும் உண்மையையே சொல்ல வேண்டும்

நீங்கள் எந்த செயலையும் நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் செய்தால் துன்பம் நீங்கள் ஆராயாமல் நீங்கள் எந்த செயலையும் நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆராயாமல் செய்தால் துன்பம் விளையும் நீங்கள் ஆராயாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது நீங்கள் ஆராயாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது அடுத்து செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஒருவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எப்போதும் நினைத்து கொண்டே இருத்தல் வேண்டும் ஒருவர் செய்த நன்மையை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது ஒருவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எப்போதும் நினைத்து கொண்டே இருத்தல் வேண்டும் ஒருவர் செய்த நன்மையை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம்

மனிதன் செய்யாத குடை மலைக்கு பிடிக்க முடியாத குடை அது என்ன மனிதன் செய்யாத குடை மலைக்கு பிடிக்க முடியாத குடை அது என்ன பாருங்கள் குடை காளான் தொப்பி மனிதன் செய்யாத குடை என்று சொல்லியிருக்கு மழைக்கும் பிடிக்க முடியாத குடை எது காளான் இரண்டாவது முட்டையிடும் அடைகாக்கத் தெரியாது கூட்டில் குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது அது எது பாருங்கள் முட்டையிடும் அடைகாக்க தெரியாது கூட்டில் குடியிருக்கும் கட்ட தெரியாது அது எது கூடு கட்ட தெரியாதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும் முதலாவது படம் என்ன மைனா குயில் சேவல் எது சரி முட்டையிடும் அடைகாக்க தெரியாது கூட்டில் குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது அது எது குயில் அடுத்து உள்ளே இருந்தால் ஓடித் திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் உள்ளே இருந்தால் ஓடி திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் யார் விடைகளை பாருங்கள் மீன் சிலந்தி ஆமை சரியான விடை மீன் உள்ளே இருந்தால் திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் யார் மீன் நான்காவது ஒருவனை அழைத்தால் கூட்டுவான் அவன் யார் ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான் அவன் கிளி காகம் ஆந்தை எது ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான் காகம் அடுத்த விடுகையாவதா நீங்கள் காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அது என்ன காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அது என்ன விடைகளை பாருங்கள் பேனை வெங்காயம் பென்சில் சரியான விடையது பேனா பேனா வெங்காயம் பென்சில் சரியான விடை பேனா காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அது என்ன பேனா மீன் பிடிக்க தெரியாது ஆனால் அழகாக வலை அது எது மீன் பிடிக்க தெரியாது ஆனால் அழகாக வலை பின்னும் அது எது சிலந்தி வெட்டுக்கிளி நுழம்பு மீன் பிடிக்க தெரியாது ஆனால் அழகாக வலை பின்னும் சிலந்தி ஏழாவது வினாவை அவதானியங்கள் இந்த விடுகதையாவதானியங்கள் அவதானியங்கள் வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் பூ தெளிவாக பூ. அது என்ன வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் மாறும் பூ. தெளிவாக தோன்றும் பூ அது என்ன முதலாவது விடை கோலம் அடுத்து சூரியகாந்தி பூ அடுத்து சந்திரன் வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் மாறும்பூ தெளிவாக தோன்றும்போ அது என்ன கோலம் அடுத்த விடுகதை ஆயிரம் பின்னலை அள்ளி அள்ளி தின்னலா அது என்ன ஆயிரம் நூற் பின்னலை அள்ளி அள்ளி தின்னலா அது என்ன மூன்று விடையில் சரியானது இடியப்பம் ஆயிரம் நூற் பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம் அது என்ன இடியப்பாம் அடுத்த விடுகை அங்கும் இங்கும் பரப்பான் அவஞ்சார் பரப்பான் அவஞ்சார் விடுகள் என்னென்ன இருக்கு வவால் பட்டம் குரங்கு உயிரில்லை தானே அப்ப எதை விட பட்டம் வாலுண்டு உயிரில்லை அங்குமிங்கும் பரப்பான் அவன் யார் பட்டம் அடுத்த விடுகளை ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அது என்ன ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அது என்ன சூரியன் ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அது என்ன சூரியன் இப்பொழுது பொருத்தமான விடைகளை இணைக்கப் போகின்றோம் பாருங்கள் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன இரண்டாவது விடுகளை வெளியே விரியும் உள்ளே சுருங்கும் அது என்ன மூன்றாவது நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள் அவன் யார் கத்தியின்றி இலைகளை வெட்டும் நிறைந்திருக்கும் நெற்றியிலே கண்ணிருக்கும் அது என்ன இவ்வாறு உங்களுக்கு விடுகதைகள் தரப்பட்டிருக்கின்றன பொருத்தமான விடைகளை நாங்கள் இணைக்கப் போகின்றோம் முதலாவது பச்சைப்பட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன அது என்ன வெண்டிக்காய் பச்சைப்பட்டிக்குள் முத்து அது என்ன வெண்டிக்காய் இரண்டாவது வெளியே விரியும் உள்ளே சுருங்கும் அது என்ன வெளியே விரியும் உள்ளே சுருங்கும் எது குடை நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள் அவன் யார் நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள் அவன் யார் செங்கல் கத்தியின்றி இலைகளை வெட்டும் அது என்ன கத்தியின்றி இலைகளை வெட்டும் அது என்ன என்ன வெட்டுக்கிளி நீர் நிறைந்திருக்கும் நெற்றியிலே கண்ணிருக்கும் அது என்ன நீர் நிறைந்திருக்கும் நெற்றியிலே கண்ணிருக்கும் அது என்ன தேங்காய் இப்பொழுது விடுகதைகளுக்கான விடைகளை நீங்கள் பொருத்தமாக இணைத்துவிட்டீர்கள் இதுவரை நாங்கள் பழமொழிகளை பிழையின்றி வாசித்து கருத்துக்களை தெரிந்து விடையளிக்கவும் உலக நீதியை வாசித்து கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் விடுகதைகளை விடுவிக்கவும் இன்று கற்றுக்கொண்டோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்